கலாத்தியர்களது நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு வேத வாசிக்க போகிறேன் ஒன்று கலாத்தியர் ஐந்து பத்திலிருந்து பதிமூணு அப்புறம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கத்திருக்கொள்ளுங்கள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் ஏற்ற ஆக்கினை அடைவான் சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்காக துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடர்கள் ஒளிந்திருக்குமே உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சகோதரர்கள் நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் கிருபை குறித்து போதித்து வருகிறோம் பாவம் மனுஷன் எப்படி சீரழிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் கிருபை பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிறது என்று பவுல் கூறுகிறார் அப்படின்னா பாவம் ஏற்படுத்தின அப்பேற்பட்ட அந்த அழிவை சரி செய்கிறது மட்டும் இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியானதாக அழகானதாக மேன்மையானதாக மாற்றியும் காட்டுகிறது கிருபை இதை பற்றி தான் இந்த விதமான பெருகிற கிருபையை குறித்து போதித்து வருகிறோம் இதில் ஒரு முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் துவக்கத்தில் சொல்கிறாரு ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொன்றுங்கள் அப்படிங்கிறார் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வைத்து இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு சுவாதீன நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் சுவாதீன நிலைமைனால் ஃப்ரீடம் லிபர்ட்டி அவர்களுக்கு உண்டாக இருக்கிறது எதுக்கு லிபர்ட்டி சுவாதீனம் எதுக்கு நம்ம நினச்சபடியெல்லாம் செய்கிறதுக்கு நாம் தலைச்சரிக்கத்தை ஆடுறதுக்கு அல்ல சுவாதீனம் லிபர்ட்டின்னா அதுக்கு இல்லை அதில் லிபர்ட்டி சுயாதீனம் என்று சொன்னால் ஃப்ரீடம்னு சொன்னால் நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு அதனால தான் சொல்கிறாரு பதிமூணாம் அவசரத்தில்

சியாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்றபடி அனுசரியாமல் அன்பினாலே ஒரு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் இது ஒரு பாசிட்டிவான லிபர்ட்டி ஃப்ரீடம் அன்பினாலே ஒரு ஊழியம் செய்கிறதுக்குன்னு ஃப்ரீடம் இது அப்படிப்பட்ட ஃப்ரீடம் இதை வந்து தப்பாக எடுத்துக்கொண்டு நான் தளதறிக்கு ஆடுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார் நான் என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன் நான் கத்துடைய கிருபை என்னை விடுதலை ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறது தப்பு உலகம் பாருங்கள் ஃப்ரீடம்னா அப்படி தான் நினைக்கிது உலகம் என்ன நினைக்கிறது ஃப்ரீடம்னா சுதந்திரம்னா என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய டெஃபினேஷன் என்ன இப்படி சொல்லுவாங்க செல்ஃப் டிடர்மினேஷன் வித்தவுட் லிமிட்ஸ் எந்த எல்லைக்கும் என்னை உட்படுத்தாமல் நான் எனக்கு வேண்டியதை தீர்மானித்துக்கொள்ள முழு உரிமை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் யாரும் வட்டம் போட்டு தான் இதை தாண்டி போகாத நீ அப்படின்னு சொல்ல முடியாது எந்த எல்கையற்ற விதத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எதை வேணால் நான் செஞ்சு கொள்ளலாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் எதை வேணால் நான் நினச்சதெல்லாம் அடையலாம் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் செய்யலாம் அதுதான் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு அம்மாவை இன்டர்வியூ பண்ணாங்க அதை பற்றி சொன்னேன் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா டிவியில் இன்டர்வியூ பண்ணாங்க வெளிநாட்டில் அந்த ஐம்பதாவது வருஷம் அதாவது பிறந்த நாள்னு சொல்லி விசேஷமாக பிரபலமான ஒரு லேடி இன்டர்வியூ பண்ணுறார் ஒருத்தர் அப்போ கேட்குறாரு நீங்கள் வந்து சுதந்திரம் சுதந்திரம்னு பேசுகிறீங்க சுயாதீனம்னு பேசுகிறீங்க ரொம்ப அந்த அந்தமாக அந்த ஃப்ரீடமை பற்றி ரொம்ப பேசுவாங்க சொல்கிறாரு அது சுயாதீனம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த சொல்லுது மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது அவங்க 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 இஷ்டத்துக்கு என்ன வேணா தீர்மானிச்சுக்கலாம் எதை வேணால் அடைஞ்சிக்கலாம் அந்த சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் விரும்பின அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிருச்சா ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறீங்க நீங்கள் நினச்ச விரும்பின அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டாகிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்தமாக சொல்கிறாங்க ஒருத்தரோட ஒரு உறவில் வாழும்போது ஒரு அன்பின் உறவில் கணவன் மனைவி அப்படிப்பட்ட ஒரு உறவில் வாழும்போது அந்த சுதந்திரம் கஷ்டமாயிடுது அப்படின்றாங்க இந்த சுதந்திரம் கஷ்டமாயிடுது ஏன்னா நீங்கள் நினச்சி செய்ய முடியல மற்றவர்கள் அனுசரித்து வாழ வேண்டியதாக இருக்குது புருஷாக இருக்கான் அல்லது மனைவி இருக்குதுன்னு சொல்லி அனுசரித்து நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது அதனால் யூ ஆர் நாட் ஃப்ரீ வென் யூஆர் என் லவ் நீங்கள் வந்து ஒருத்தர் ரேஷித்து அவரோடு வாழும்போது நீங்கள் உண்மையாகவே சுதந்திரமாக இல்லை அதனால தான் பாருங்கள் அந்தம்மா திருமண வாழ்க்கை தோல்வியாயிடுச்சு அதனால தான் சொல்கிறாங்க அதனால தான் பாருங்கள் அந்த அன்பின் உறவில் நீடிக்க முடியல நிறையா கொஞ்ச நாள் ஓடு அதுக்கப்புறம் முடியல ஏன்னா அந்த சுதந்திரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது பாருங்கள் அப்படின்னுது என்ன ஒரு ஆபத்தான ஒரு தத்துவம் பாருங்கள் அப்போ இந்த மாதிரி சொல்கிற சுதந்திரத்தின் தத்துவத்தின்படி பார்த்தால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்னா ஒரு திருமண உறவே பாசிபிள் கிடையாது திருமண உறவே இருக்க முடியாது ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க சுதந்திரம்னா நான் நினச்சதை செய்வேன் அப்போ இன்னொருத்தரோட ஒரு உறவில் நான் இருக்கும்போது அவர்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் நான் செய்ய இல்லை நான் நினச்சதை நான் விரும்பினதை நான் நிச்சயத்தை அடையிறதுக்கு தான் எனக்கு வாழ்க்கை அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக எதையுமே தியாகம் செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அது வெறும் பேச்சு அது உண்மையான அன்பு கிடையாது அப்போ அதுதான் உலகம் சுதந்திரம்னு சுல சுதந்திரம் உலகம் சொல்கிறது வந்து வாழ்க்கைக்கு உதவ உதவாது வாழ்க்கையை சாத்தியமாக்கவே முடியாது அது குடும்ப வாழ்க்கைக்கே ஏற்றது கிடையாது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டுது ஏன்னா அந்த சுதந்திரத்து மேலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இதுதான் சுதந்திரம்னு நான் நினைச்சது செய்வேன் நீ என்னை கேட்கக்கூடாது நான் எங்கள் ஒன்றா போவேன் எங்கள் ஒன்றா வருவேன் என்ன ஒன்றா பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாழ்ந்தால் எப்படி திருமண உறவில் வாழ முடியும் வேத வசனம் சொல்கிறது வந்து வேறு விதமான சுதந்திரம் இது அற்புதமான ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீடம் இது என்ன சொல்லுகிறது நீங்கள் சுவாதினத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கீங்க நீ எதுக்கு அடிமையாக இருக்கணும்னு அழைக்கப்படலை நீங்கள் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கணும்னு கத்தருடைய நோக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உங்களை கட்டி போட்டு வைக்கிற வாழ்க்கை கிடையாது உங்களை அவுத்து விடுறார் ஆண்டு வருதந்திரமாக்குறாரு எதுக்கு சுதந்திரமாக்குறாரு கர்த்தர் உங்களை ஒரிஜினலாக எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி வாழ்கிறதுக்கு ஒரிஜினலாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தீர்மானிச்சிருந்தார் அன்பில் வாழ வேணும் அவர் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பாகவே இருக்கிற தேவன் அன்பிலேயே வாழும்படியாக உங்களை உண்டாக்கியிருக்காரு அந்த அன்பிலே திளைக்கும்படியாக நீங்கள் இந்த அன்பின் உறவிலே வாழ்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் அப்படின்னு வாழ்ந்து ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிற அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து என்ன தியாக தேவும் நம்ம நேசிக்கிறவர்களுக்காக நம்ம செய்து அப்படி அன்பு காட்டி அப்படி வாழ்கிறதுக்காக அதுதான் சுதந்திரம் பாருங்கள் அதுதான் உண்மையான சுதந்திரம் அது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க உலகம் அது வந்து நம்ம சுதந்திரத்தை பறித்து போட்டுருதுங்க கல்யாணம் ஆனதுலேருந்து கட்டி போட்டால் மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க சிலர் நம்ம ஊரில் அப்படியே சொல்லுவாங்க பாருங்கள் ஒருத்தர் ரொம்ப சுற்றிட்டு இருந்தானா கால் கட்டு போட்டால் சரியாயிடணுவாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சுற்ற முடியாது இல்லை ஊரை சுத்த முடியாது கால் கட்டு போட்டால் அடங்கிடுவான் அவன் அப்படின்றாங்க பெண்களை கூட சில நேரத்தில் அப்படி பேசுகிறாங்க கட்டி போட்டால் மாதிரி ஆகிடுச்சு கல்யாணம் வந்து ஆளை கட்டி போட்டால் மாதிரி ஆகிடுது அப்படி அப்போ சுதந்திரம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க சுத்தமாகத்து விட்டணும் ஒன்றுமே எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை நான் நினச்சது நான் செய்வேன் அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க அது வாழ்க்கைக்கு ஏற்றதே கிடையாது மனுஷனாக வாழவே முடியாது உங்களுக்கு ஒரு கணவன் மனைவின்ற ஒரு வாழ்க்கை உண்டாக முடியாது குடும்பம்னு உண்டாக முடியாது பிள்ளைகள்னு உண்டாக முடியாது கடவுள் உங்களை உண்டாக்குனது வந்து ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனது என்னது குடும்ப வாழ்க்கைக்கு பிள்ளைகள் தாய் தவுப்பன் இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் அப்படி வாழணும் அது அப்படி வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி வாழணும்னா அதுக்கு இந்த பைபிள் சொல்கிற ஃப்ரீடம் அவசியம் இந்த சுயாதீனம் அவசியம் இப்போ கலாத்தியர்லாம் அதை பற்றி தான் பேசுகிறார் கலாத்திய மக்களிடத்தில் வந்து அவர் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க இந்த சுயதீனத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க இந்த சுவாதினத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க ஆனால் அப்படி பிரவேசித்தவர்கள் மத்தியில் இப்போ வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் வந்து இந்த சுயாதீனத்தை இவர்கள்ட்டு பறித்து போட பார்க்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ விருத்த சேதனம் பண்ணணும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் ஒன்று ஆண்டவர் ஏற்றுக்கொள் வராக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போதிக்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு இயேசு ஏற்றுக்கொள் ரட்சிக்கப்படுவாய் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உன்னால் செய்ய முடியும் அதனால் செய்வேன் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறதுன்றது இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால நீ செய்கிற ஒன்று அப்போ முதல்ல ரட்சி முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள் அப்புறம் ரட்சிப்பு உண்டாகும் அப்புறம் நீ ஆண்டவுடைய கட்டளைகள்லாம் கீழ்ப்படலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்று ஏற்றுக்கொள் கட்டளைலாம் கீழ்ப்படி அப்போ தான் நீ என்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு அந்த டைரெக்ஷனில் போனிங்கன்னா அதில் போனிங்கன்னா அது தவறுங்கிற தவறான உபதேசன்றது மட்டும் இல்லை அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவேன் அடிமைத்தனத்து நுகத்துக்குள்ளே வந்துடுவேன் உன் ஃப்ரீடம் இழந்துருவேன் உண்மையான ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அதில் அப்படிங்கிறார் ஆகவே அதுக்குள்ளே போகாத அப்படிங்கிறார் இன்றைக்கி இதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன் இந்த உண்மையான ஃப்ரீடம் இந்த கிறிஸ்து மூலமாக உண்டாகிற இந்த உண்மையான சுயாதீனம் அது என்ன அது எப்படி அடைவது அடைந்த பிறகு அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அது பற்றி ரெண்டு காரியம் சொல்கிறாரு அதனால்தான் ஆறாம் நதி வாசித்தேன் ஆசத்தேன் பதினாறாம் வசனம் வரைக்கும் ஆறாம் அதிகாரத்தையும் ரெண்டுத்தையும் கலந்து பார்க்கணும் இங்கே அஞ்சாமதிகாரத்தில் வாசித்ததையும் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்ததையும் கலந்து பார்க்கணும் அஞ்சாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கம் பண்ணுகிறோனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்காக துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்ன சொல்கிறாரு சிலுவை வந்து ஒரு இடரலை உண்டாக்குகிறதாம் யாருக்கு இந்த விருத்த சேதனத்தை நம்பி இருக்கிறாங்களே நியாய நம்பியிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு இடரலாக இருக்குதுதான் சிலுவை சிலுவையை பற்றிய பிரசங்கம் அவங்க விரும்புகிறது இயேசுவை பற்றிய இல்லை சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை அவங்க விரும்புறதில்லை கல்வாரி சிலுவையில் இயேசு பண்ண அந்த ஒரு காரியம் போதும் அதன் மூலமாக தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறது இல்லை ஏன்னா அது என்ன சொல்லுது உனக்கு நீ விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் அது போதாது என்னது நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாலும் அது போதாதுன்னுது இயேசுவின் மூலமாக தான் நீ ரஷிப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது வேறு வழி இல்லைன்னுது அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு இடரலாக இருக்குது சிலுவை பற்றிய செய்தி இடரலாக இருக்கிறது அப்போ சுயாதீனத்தை கிறிஸ்து சொல்கிற சுயாதீனத்தை வசனம் சொல்கிற இந்த சுயாதீனத்தை அடைய வேணும் என்று சொன்னால் ஒன்று சிலுவை பற்றிய செய்தி நமக்கு விளங்கி அந்த இடரலை தாண்டி வந்து நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சிலுவை வந்து ஒரு இடரலாக தான் இருக்குது மனுஷனுக்கு பாருங்கள் ஏன்னா மனுஷன் வந்து தன்னுடைய சுயபலத்தை இருக்க விரும்புகிறான் என்னால் முடியுன்றதை நம்புகிறான் சிறுவை சொல்லுது உன்னால் முடியாது உனக்கு ஒரு ரட்சகர் தேவை நீ பாவி நீ நல்லா வாழ முடியாது உன்னால் இவன் சொல்கிறான் எனக்கு போதிங்க போதும் நல்லா வாழ்ந்துருவேன் அது சிறுவை சொல்லுது இல்லை இல்லை அதனால்தான் அவர் போதிக்க வரல சிலுவையில் மறிக்க வந்தார் போதிச்சா போதாது உனக்கு தான் திராணி இல்லையா அது மறுபடியும் வாழை திராணி இல்லை பாவத்துக்கு அடிமைப்பட்டுருக்குற அதனால் உன்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னுது அது ஒரு பெரிய இடரலாக இருக்குது அந்த இடரல் அது நமக்கு புரியணும் அது தாண்டி வரணும் அதன் பிறகு அதை தாண்டி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேறொன்றை குறித்து மேன்மை போராட்டமல் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை போராட்டுகிறவர்களாக மாறணும் இந்த ரெண்டு காரியம் ஒன்று இந்த இடரலை தாண்டி வரணும் சிலுவை சிலுவையை குறித்த செய்தி நமக்கு இடர்களாக இருக்கிறத போய் அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு வரணும் ரெண்டாவது சிலுவை பற்றி அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்ற விதத்தில் சிலுவையை சிலுவையை குறித்த செய்தியை நம்புகிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் அதை அரவணைத்துக் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தான் தான் சொல்ல போகிறேன் முதல்ல அந்த சிலுவை குறித்த இடர்களை பற்றி நாம் சொல்லுவோம் பேசுவோம் சிலுவை குறித்த இடர்கள் நான் அதான் அந்த விருத்த சேதனம் போன்றவர்கள் போதிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் போட்டிருந்த போதிக்கிறவர்களுக்கு சிலுவை சிலுவை குறித்த பிரசங்கம் வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குது ஏன் அவங்க நினைக்கிறாங்க விருத்த சேதனம் என்ன குவாலிஃபை பண்ணுது எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அது விருத்த சேதனம் என்ன தேவனிடத்தில் தகுதி உள்ளவன் ஆக்குது நான் ஆபிரஹாமன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் எப்படி எனக்கு சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது அது உடன்படிக்கை அடையாளமாக இருக்குது அது என்ன குவாலிஃபை பண்ணுது என்ன தகுதி உள்ளவன் ஆக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சிலுவை மரணம் சொல்லுது அது உனக்கு தகுதி உள்ளவனை ஆக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இயேசு வரணும் தேவ குமாரனியாக மனுஷனாக வரணும் சிலுவையில் மறிக்கணும் எல்லாம் பண்ணணும் அது உன்னை தகுதிப்படுத்த அது மூலமாக நீ ரச்சிப்பை பெற்றுறேன்னா அப்புறம் இவர் வர்றதுக்கே அர்த்தமே இல்லையே கண்ணின் வயிற்றில் வந்து பிறந்து உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மறித்து உயிரோடு எலும்பி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு சிலுவை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லைன்றார் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சி அதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் வந்துடுவன் ஆக்கும் பத்து கற்பினர் இருக்குது எல்லாம் இருக்குது அது சொல்கிறபடி கரெக்டாக செஞ்சு வந்துடுவேன் சிலுவை என்ன சொல்லுது அதை செய்ய முடியாது என்பது தான் உண்மை யாரும் செய்ய முடியாது என்பது தான் உண்மை செய்ய முடியாதுங்கிறதுனால தான் அதை கொடுத்தப்பவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தப்பவே சைட் பை சைடாக கூடவே பலிகள் கொடுக்கப்பட்டது ஏன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வர நினைக்கிறான் அதை செய்ய முடியல ஒன்றில் தவறுனாலும் எல்லாருமே எல்லாத்துலேயும் தவறுனா ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே மனுஷன் இந்த பலியை நம்பி வர்றான் இவனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த தேவாட்டுக்குட்டியை குட்டியை நம்பி அப்படி தான் கற்றுக்கிட்டேன் வர்றான் பழைய ஏற்பாட்டிலே அது போதிக்குது நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் கடைபிடிச்சது கிடையாது கடைபிடிக்கவும் முடியாது தான் ஏசு வர வேண்டியதாக போச்சு அவர் நம்முடைய பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் ஏற் ஏற்றுக்கொண்டு மறித்து நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டியதாகிடுச்சு அதனாலதான் பாருங்கள் ஒன்று குறைந்தியரில் சொல்கிறாரு ஒன்று குறைந்தியரில் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி சொல்கிறார் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்குறாங்களாம் ஏதோ அற்புதம் அடையாளம் பண்ணுங்கன்னு கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் உலகத்தையே அந்த காலத்தில் ரெண்டாக பிரிக்கலாம் யூதர்கள் கிரேக்கர்கள்னு கிரேக்கர்கள்னால் புறஜாதியாளர்கள் கிரேக்கர்கள் தான் உலகத்தையே ஆண்டார்கள் அந்த காலத்தில் அவ கிரேக்கர்கள்ன்றது யூதரில் தவிர மீதியெல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம் புற ஜாதியார்ன்னு இப்போ யூதர்கள் இருக்கிறாங்க கிரேக்கர்கள் இருக்கிறாங்க ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது உலகம் யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்களாம் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்களாம் நாங்களும் இப்போ மூணாவது குரூப் உருவாகி இருக்குது நாங்களும் அப்படின்னா கிறிஸ்துவ பிரசங்கத்தை பண்ணுறவங்க கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசவம்ன்னா அவர் பைத்தியமாக தோன்றுகிறார் இவங்களுக்கு இவராக ரட்சிக்கிறார் இப்படி செத்தார் தொங்குனார் கிட்டத்தட்ட நிர்வாணமாக தொங்கினார் ரெண்டு திருடனுக்கு மத்தியில் தொங்குனார துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு தொங்கிட்டு இருந்தார் தன்னை ரட்சித்து கொள்ள முடியாமல் தொங்கி செத்தார் அவராக ரட்சிக்கிறாரு அப்படின்னு சிலுவையை குறித்து அவர்களுக்கு இடர்கள் உண்டாகிறது ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா யாருக்கு இது விளங்குதோ ரட்சிப்பு உண்டாகுதோ அவங்க அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க யூதர்கள் பலத்தை தேடுறாங்க நாங்கள் வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் எந்த கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசிக்கிறோன்றாரு இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது புரிகிறவர்களுக்கு ஞானத்தை தேடுறவனுக்கு இங்கே ஞானம் தெரியுது பலத்தை தேடுறவனுக்கு இங்கே பலனும் தெரியுது ரெண்டுமே இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க முதல்ல இந்த கிரேக்கரில் குறித்து பார்ப்போம் ஞானத்தை தேடுறவங்க அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க உலகத்தின் பிரச்சனையே ஞானம் இல்லாததான் பிரச்சனை ஞானத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் வந்து போதிச்சுன்னா போதை நம்மெல்லாம் நல்லா நல்லாயிடுவோம் ஞானத்தை சொல்லுங்கயா எப்படி வாழணும்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் ஞானத்தை சொல்லுங்கள் நாங்கள் கேட்டு அதன்படி நடந்துடுறோம் அப்படின்றாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சிலுவை குறித்த பிரசங்கம் ரொம்ப கேவலமாக தெரியுது அவங்களுக்கு ஏன்னா சிலுவை என்ன சொல்லுது ஞானம் பத்தாது ரட்சிப்பு தேவை ரட்சகர் தேவை ஏன்னா வெறும் ஞானத்தை சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒன்றால் தான் செய்ய முடியலையே ஞானமாக நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தா கருப்புனா ஃபுல்லாக ஞானமாக இருக்குது ஆனால் அதில் ஒன்று செய்ய திராணி இல்லையா உனக்கு ஆகவே ஞானம் பற்றாது உனக்கு ரட்சிப்பு தேவை கடவுள் கருவையாக உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது அது அவங்களுக்கு பிடிக்கல பாருங்க முக்கியமாக அந்த தத்துவத்தை விரும்புகிறவள் கிரேக்கரெல்லாம் தத்துவத்தை விரும்புனாங்க அதனால் எப்போவுமே தத்துவ ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய தத்துவ ஞானி போன நூற்றாண்டில் போன நூற்றாண்டின் துவக்கத்தில் அல்ஃப்ரெட் ஏயர்னு அவர் சொல்கிறாரு இந்த சிலுவை மரணத்தை பற்றி அதன் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு த டாக்டின்ஸ் ஆஃப் சின் அண்ட் அட்டோன்மெண்ட் ஆர் இன்டெலக்சுவலி கண்டெம்டபிள் அண்ட் மாரலி அவுட்ரேஜஸ் அப்படின்னா இந்த சிலுவை குறித்த உபதேசம் அறிவுள்ளவனுக்கு அறிவறுக்கத்தக்கதாக இருக்கிறது அறிவுள்ள எந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அறிவறுக்கத்தக்கதாக வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்றார் தத்துவ ஞானிகள்னால் எப்படி பேசணும் பா நீ சொல்கிறது சரியில்லை வா தர்க்கம் பண்ணலாம் ரீசன் பண்ணுறேன் நான் உனக்கு காமிக்கிறேன் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிலாம் பேசுவாங்க படித்தாளுங்க படித்த பெரிய அறிவாளிங்க பின்னான்னு பேச மாட்டாங்களே ஆனால் இவங்க வெறுக்கிறாங்க மற்றதெல்லாம் தர்க்கம் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க இது சிலுவை குறித்த பிரசங்கம்னு வரும்போது வெறுப்பு அதை பற்றிய ஒரு அருவறுப்பி அவர்களுக்கு இருக்கிறது கண்டெம்டபிள்சபில் அப்படிங்கிறாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது அறிவறுக்கத்தக்கதாக இருக்குதுன்றாங்க பேர்ட் அண்ட் ரசோ அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இந்த பேர்ட் அண்ட் அவரும் இதே தான் அவர் அவர் ஒய் ஐம் நாட் அ கிறிஸ்டியன் ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு ரொம்ப பிரபலமான புஸ்தகம் நான் ஏன் கிறிஸ்தவனாக இல்லை அப்படின்றது காரணம் காட்டி அவர் சொல்கிறாரு இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை பற்றி சொல்கிறாரு நோவன் ஹூ இஸ் ப்ரொஃபௌண்ட்லி ஹியூமன் கேன் ரியலி பிலீவ் காட் வுட் பனிஷ் சின் இன் திஸ் வே ஒரு ஆழமான அறிவுள்ள ஒருவன் மனுஷன் கடவுள் பாவத்தை இப்படி சிலுவையில் இயேசுவை கொன்ற மாதிரி கொன்று தண்டிக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு அறிவுள்ள மனுஷன் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு பாவத்தை வெறுக்கிறாரு பாவத்தை எவ்வளோ வெறுக்கிறாருனா இப்படி தான் தண்டிக்கிறாரு அப்படின் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அறிவுள்ள ஆழமான அறிவுள்ள எந்த மனுஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னையா பாவம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அவனை மன்னிச்சு விடேன் பாருணா அதுக்கு சிலுவையில் தொங்கு விட்டு இந்த மாதிரி கேவலமாக மறிக்க வச்சு பாவத்துக்கான தண்டனை இதுன்னு சொல்கிறீங்களே இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த அறிவு உள்ள மனுஷனும் மனுஷனாக இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது எவ்வளோ வெறுப்பு பாருங்கள் கட் லெவல் அப்படியே உள்ளேருந்து வருது வெறுப்பு சிலுவை குறித்த உபதேசம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது அந்த காலத்தில் நான் காலேஜில் இங்கே படிக்கும்போது தாம்பரத்தில் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு மியூசிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூசிக்கல் ட்ராமா மாதிரி அது அதை வந்து அங்கே படிக்கிற பசங்கள்லாம் அங்கே மியூசிக் அகாடமியில் வச்சு நடத்துனாங்க அப்போ அது பெரிய சர்ச்சையாச்சு அதை பற்றி எதிர்த்தெல்லாம் எழுதுனாங்க சில நியூஸ் பேப்பர்லலாம் அதை எதிர்த்தெல்லாம் எழுதுனாங்க எனக்கு அந்த காலத்தில் அந்த இளம் வயசில் எனக்கு அவ்வளோ விளங்கலை ஆனால் சில காரியங்கள் எனக்கு தான் செய்யுது அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு எதிர்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் என்ன பிரச்சனை இயேசுவை குறித்து ஒரு ஒரு காட்சி அங்கே தர்றாங்க அந்த அந்த ட்ராமாவில் இயேசுவை பற்றிய ஒரு பிக்சரை கொடுக்குறாங்க என்ன பிக்சரு அவர் ஒரு நல்ல மனுஷன் நல்ல போதகர் ஆனால் நாளடைவில் அவர் நல்ல மனுஷன் நல்ல போதகர்ன்றதை தாண்டி அவர் தான் ரட்சகர்ன்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவர் எல்லாம் ரொம்ப பிரபலமாகி அவர் தான் ரட்சகர்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க சிலுவையில் மறித்து இவர் தான் மனுக்குளத்துக்கே ரட்சிப்பை உண்டாக்க போகிறேன்னு அப்படி ஆரம்பிச்சுக்கிட்டாரு இது தேவையா இது அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வரும் பாருங்க யூதாஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த ட்ராமாவில் அந்த பாட்டு சொல்லும் ஆல் தி குட் யூ டன் வில் சூன் பி ஸ்வெப்ட் அவே நீர் செய்த நல்லதெல்லாம் சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அழிஞ்சு போயிடும் யூ பிகன் டு மேட்டர் மோர் தென் திங்ஸ் யூ சே நல்ல நல்ல காரியங்கள்லாம் போதிச்சீர் ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா போதிச்சது போதாதுன்ற போதிச்சதை காட்டிலும் பெருசாக நான் ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறீர் அதுதான் பிரச்சனை அதனாலயே நீ செஞ்ச நல்லதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும் நீ போதிச்ச நல்ல காரியங்கள்லாம் கூட ஒன்றும் இல்லாமல் போய்டும் ஏன்னா போதிக்க வரலை நான் மறிக்க வந்திருக்கேன் சிலுவையில் மறித்து ஒன்று ரட்சிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறது இது தேவையா இது இந்த மாதிரி ஒரு மரணம் அப்படின்னு யூதாஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் தான் அது எதிர்த்தாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ தெளிவாது அது விளங்கலை ஏன்னா எனக்கு அவ்வளவு தியாலஜியெல்லாம் ரொம்ப தெரியாது அப்போ எனக்கு ஆனால் எனக்கு எதுக்குறாங்கன்னு தெரியுது கொஞ்சம் லேசாக புரிஞ்சுது எனக்கு அதை பற்றி இப்போ யோசித்து பார்த்தா விளங்குது எனக்கு ஏன் அப்படி எதிர்த்தாங்க சிலர்னு ஏன்னா அதுதான் இந்த ஞானிகள் ஞான தான் பிரச்சனை தான் இல்லை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை மனுக்குலத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் ஞானம் கிடைச்சா போதும் ஞானத்தை தேடுகிறார்கள் ஏன் ஞானத்தை அதுதான் யூ அந்த கிரேக்கர்கள் பாருங்கள் இந்த ஞானத்தை போதிக்கிறதுக்குன்னு ஃபிலாசபர்ஸ் எல்லாம் ஹால்ஸ் வச்சுருந்தாங்க அங்கங்கே போதிப்பாங்க எபேசு பட்டணத்தில் அப்படி தான் ஒன்று ஒருத்தன் அங்கே ஒரு ஹால் வச்சுக்கிட்டு ஃபிலாசபர் போதிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஹாலில் தான் அப்போஸ் தான் பவுல் எடுத்து ரெண்டு வருஷம் அவன் போதிக்காத நேரத்தில் இவர் கொஞ்சம் போதிச்சாராங்க இது அந்த காலத்தின் வழக்கமாக இருந்தது கிரேக்கர்களுடைய காலத்தில் ஞானத்தை போதிக்கிறதுன்றது பெரிய ஒரு இதாக இருந்தது ஏன்னா அவங்க என்ன ஞானம் தான் தேவை ஞானத்தை போதிப்போம் உலகம் சமுதாயம் நல்லாயிடும் ஞானத்தை போதிச்சுட்டா போதும் ஜனங்களுக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டா போதும் நல்லா வாழ்ந்துருவாங்களாக்கும் அப்படிங்கிறாங்க படித்தவங்க அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலுவையில் மறித்து தான் ரட்சித்து ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ரட்சித்து அவனை பாவ கட்டுகள் அறுத்து விட்டு அவனை சுயாதீனாக்கினாதான் அவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ முடியும்ன்றது அவங்களுக்கு வந்து அறுவறுப்பாய் தோன்றுகிறது அந்த காரியமே அவங்க என்ன நினைக்கிறாங்க இயேசுவை விரும்ப விரும்புகிறாங்க அவர் ஒரு நல்ல போதகர் சேமன் அந்த மவுண்ட்டில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த மலை பிரசங்கெல்லாம் என்ன அருமையாக போதிக்கிறாரியா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவானுங்கள்ன்றார் மன்னியுங்கள்ன்றார் ஒரு கணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டுங்கள்ன்றார் விபச்சாரம் செய்யாது என்றாரு கொலை செய்யாது என்றாரு அப்படிலாம் போதிக்கிறாரு இது ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் தேவை இன்னைக்கு இந்த மாதிரி போதனைகள் தான் தேவைன்னு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மலப்பிரசங்கத்தை பாராட்டுவாங்க ஆனால் அதே ஆட்கள் இயேசு சிலுவையில் மறித்து ரட்சகராய் நமக்காக ரத்தம் சிந்தி அப்படி தான் நம்மளை மீட்கிறார் அந்த சிலுவை மரணம் அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே அவர் அடைந்த மரணம் அதுதான் நமக்கு ஜீவனை தருது பிழைப்பை உண்டாக்குது அதன் மூலமாக தான் நம்ம பிழைக்கிறோம் அட்சிகப்படுறோன்னு சொன்னீங்கன்னா அதே ஆட்கள் மலைப்பிரசங்கத்தை விரும்புகிற ஆட்களே இதை வந்து அறிவறுப்பார்கள் எதிர்ப்பார்கள் ஏன் நான் சிலுவையின் குறித்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்பா உனக்கு தேவை ஞானம் இல்லை உன் பிரச்சனை ஞானம் இல்லைன்றது இல்லை பிரச்சனை உன் பிரச்சனை உன் பிரச்சனை என்னன்னா உன் உள்ளமானது பொல்லாத உள்ளமாக இருக்குது பொல்லாத இருதயமாக இருக்குது பாவம் நிறைஞ்ச இருதயமாக இருக்குது பயங்கரமான இருதயமாக இருக்குது அந்த இருதயம் இருக்கிற வரைக்கும் என்ன ஞானம் போதிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அதை நிரூபித்து காண்பிக்க முடியும் இன்னைக்கு பாருங்கள் இப்போ சமீபத்தில் டிஸ்கஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் கேபிட்டலிசமாக சோசியலிசமாக தனியார் மயமாக்குறது நல்லதா அல்லது எல்லாத்தையும் அரசு மயமாக்குறது நல்லதா அப்போ அரசு மயமாக இருக்கிறது தான் நல்லதுன்றவங்க என்னத்தை சொல்கிறாங்க தனி தனியார் மயமாக்கணும்னா அவன் தனித்தனி பிஸ்னஸ் மேன் எடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அவன் லாபத்தை தான் பார்ப்பான் நம்ம லாப நம்முடைய நல்லதை விரும்ப மாட்டான் அவன் பெரிய ஆகிடுவான் அவன் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பான் நமக்கு அது பொது ஜனங்களுக்கு அது மூலமாக நஷ்டம் ஏற்படும் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் அரசு மயமாக்கணுன்ற விரும்புகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது தனியாக தனியார் மயமாக போனால் தனியாருக்கு அட்வான்டேஜ் ஆகிடுது அவங்க வந்து ஜனங்களை பாடுபட விட்டுறாங்க அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஜனங்களுக்கானால அப்படின்றாங்க எல்லாத்தையும் அரசு மயமாக்குன்னா எல்லாம் வந்து பொது உடைமையாகிடும் எல்லாருக்கும் வந்து அது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்குமாக்கும் எல்லாருடைய நன்மையும் பார்க்கலாம் அரசு வந்து எல்லாருடைய நன்மைக்காகவும் பாடுபடும் அதனால் அதுதான் பெஸ்ட்டு அப்படின்றாங்க இதில் எது பெஸ்ட்டு இதை பற்றி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாரும் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற ஆளுங்களும் போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பைபிள் என்ன சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் பைபிள் அடிப்படையில் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன் மனுஷனுடைய இருதயத்தை மட்டும் மாற்றி அவனை நல்லவன் ஆகிட்டால் ரெண்டுமே வேலை செய்யும் இந்த இருதயம் இருக்கிற வரைக்கும் ரெண்டுமே வேலை செய்யும் கேபிட்டலிசமும் வேலை செய்யாது சோசியலிசமும் வேலை செய்யாது இந்த தனியார் மாய காரணம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு போயிடுவோம் மற்றவங்களுடைய நல்ல மனசில் வைக்கவே மாட்டான்றீங்க ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் இருதயம் நல்லா இருந்ததுன்னா அவன் வந்து அப்படி யோசிக்க மாட்டான் அவனும் சம்பாதிப்பான் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணுவான் அப்போ அவனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அவன் வந்து இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தனது தனது ஆகிடுவான்ற பயம் பயம் ஏற்பட வேண்டியது இல்லை அவனும் சம்பாதிப்பான் எல்லாரும் நல்லாவும் இருப்பாங்க அரசு எல்லாமே எல்லாமே நல்லாயிடும் எல்லாருடைய நலனும் பாதுகாக்கப்படும் நம்ப அரசு மயமாச்சுன்னா யாருமே அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது வேலை நடக்க மாட்டேங்குது அதனால யாருக்கு நன்மை உண்டாக மாட்டேன் ஹலோ அது பிரச்சனை ஆகிடுது அது லாஸ்டில் போகுது ஏன் யாரும் யாரை பற்றியும் காலப்படுறதில்லை அவங்க 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 வேலை கிடச்சிதா வேலை செஞ்ச மாதிரி சம்பளம் வரும் போ நம்ம இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான தனியாரில் இருக்கிறவனா அது செஞ்சால் தான் செஞ்சு ரிசல்ட்டை காமிச்சாதான் சம்பளம் வரும்னு தெரியும் அவனுக்கு ஒழுங்காக செய்வான் இவன் வந்து அதுவும் அதுவும் கிடையாது எப்படி இருந்தாலும் நம்ம கிடைக்கும் சம்பளம் போ அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அதனால் யாருக்கும் அது மூலமாக நன்மை உண்டாக மாட்டேங்குது எல்லாமே இந்த இருதய கோளாறு தான் இருதயம் சுத்தம் இல்லை இருதயம் வந்து நல்லா இல்லை இருதயம் வந்து பொல்லாததாக இருக்குது என்ன பொல்லாததாக இருக்குது சுயநலத்தை நாடுகிறது தன்னுடைய நலத்தை நாடுகிறது நான் நல்லா இருக்கேன் எனக்கு வேலை கிடைச்சிட்டு நான் இன்னொருத்தனை பற்றி கவலை கவலைப்படணும் இன்னொருத்தனை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது ரெண்டுமே வேலை செய்யும் இதுவா அதுவான்ற பிரச்சனை இல்லை இருதயம் அதுதான் பிரச்சனை இருதயம் நல்லா இருக்காத வரைக்கும் எதுவுமே வேலை செய்யாது எதில் போனாலும் பிரச்சனை தனியாரில் போனாலும் பிரச்சனை அரசு மையம் போனாலும் பிரச்சனை ஏன்னா யாரும் எவருக்கும் ஒன்றும் செய்ய இல்லை எல்லாரும் தங்களுக்கு தான் செஞ்சுக்க போகிறாங்க இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி எல்லாம் தங்களுக்காக தான் செய்து கொள்ள போகிறார்கள் இருக்கீங்களா தான் பைபிளுடைய விஸ்டம் எனக்கு பிடிக்குது விஷ்டம் தேடுறவங்க பைபிளை தேடணும் இங்கே தான் சரியான விஸ்டம் இருக்குது சொல்லுது கோளாறு எங்கன்றதை கரெக்டாக காண்பிக்குது விஷ்டம் தான் தேவை ஞானம் தான் தேவை தேவைன்னா இயேசும் பைபிளும் கூட தேவையில்லை என்ன கேட்டால் என்ன கேட்டால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியமையும் எல்லா மதங்களும் மார்க்கணும் போதிக்குது எல்லாரும் சொல்கிறாங்க களவு செய்யாது இருப்பாயாக கொலை செய்யாது இருப்பாயாக அதெல்லாம் எல்லோரும் தான் சொல்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் அன்பு வருங்கன்றாங்க யாருமே திருடு அடி கொள்ளையடி கொலை பண்ணு அப்படின்னா சொல்கிறாங்க யாரும் அப்படி போதிக்கிறது இல்லையே எல்லா மதம் மார்க்கிறதுலேயும் நல்லா தான் போதிக்கிறாங்க இதெல்லாம் செய்யாது அது செய்யாது இது செய்யாது அன்பாயிரு தான் போதிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னா எல்லாம் போதிக்கிறாங்க ஒருத்தராலும் செய்ய முடியலண்ணா அதுதான் பிரச்சனை எல்லாம் போதிக்கிறாங்க போதனையை கேட்குற ஆளுங்களும் போதிக்கிற ஆளுங்களும் எல்லாருமே இந்த பாவத்துக்கு அடிமையிலாக இருக்கிறாங்க யாருமே அதை செய்து காட்ட முடியல செய்ய முடியல அதுதான் பிரச்சனை கிறிஸ்தவம் எப்படி வித்தியாசப்படுகிறனா சி கிறிஸ்தவம் வந்து வெறும் போதிக்கலை வெறும் ஞானத்தை போதிக்கலை கிறிஸ்தவம் வந்து ரட்சிக்கிறது பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது விடுதலை ஆக்குகிறது மனுஷனை செய்ய முடியாத நிலையில் சிக்கி இருக்கிறான் கட்டப்பட்டு கிடக்கிறான பாவத்தில் அவனை விடுவிச்சு செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது சரி ஞானத்தை தேடுறாங்க கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க இது அடுத்த பார்ட்டி வந்து பலத்தை தேடுது அடையாளத்தை அற்புதங்களை பலத்தை பலத்தை தேடுறாங்களா அவங்க பவர் அவங்க யார் காமன் பீப்புள் அவனுக்கு வந்து இந்த பிலாசபரெல்லாம் பார்த்துட்டான் அவன் வந்து இந்த ஞானின்னு சொல்கிற ஆளுகள் எல்லாம் பார்த்தாச்சு இது வெறும் வெத்து வெட்டுங்க இதுங்கெல்லாம் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இஷ்டத்துக்கு வந்து தலையை செஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க இவங்களால் வேலையாக போகிறதில்லைங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க யார் காமன் மேன் அவன் என்ன சொல்கிறான் என்ன பிரச்சனை தெரியுமாங்க உலகத்தில் உலகத்தில் நல்லவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க அப்புறம் கெட்டவர்கள்னு இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இன்னொன்று மூணாவது ஒரு குரூப் இருக்கு ரொம்ப கேவலமானவர்கள் இருக்கிறாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா குட் பேட் இந்த அக்லின்னு அந்த மாதிரி இப்படி மூணு குரூப் இருக்குங்க எல்லாம் நல்லவர்களாக இருக்கணும் ஒரு நல்ல குடும்ப தகப்பனா குடும்ப தலைவனா கணவனா தகப்பனா தாயா ஒரு நல்ல சிட்டிசனா நல்ல தொழிலாளியாக நல்ல எஜமானா இப்படி இருக்கணுங்க நல்லா டீசெண்டாக நடந்துக்கணும் எல்லோரும் அதை மட்டும் செஞ்சிட்டா சமுதாயமே நல்லாயிடும் இதில் என்ன பிரச்சனைனா நல்லவர்கள் இருக்கிறாங்க இந்த கிரிமினல்ஸ் இருக்கானுங்க பாருங்கள் இந்த குற்றவாளிகள் இந்த மோசமான ஆட்கள் கேவலமான ஆட்கள் ரொம்ப மோசமான ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் அதனால தான் அந்த சமுதாயம் இப்படி இருக்குது கேட்டுருக்கீங்களா பேசுகிறதே நிறைய நல்ல ஜனங்கள் இருக்காங்க கெடுக்கிறது யாருன்னு இந்த மோசமான பேர் வழிங்க இருக்காங்க பாருங்கள் பொல்லாதவனுங்க இவன் தான் கெடுத்துடுறான் அவனால் தான் அந்த உலகம் இப்படி இருக்குது அவன்கிட்ட போய் நீங்கள் சிலுவையை பற்றி சொன்னீங்கன்னா தேவையில்லைங்க எல்லோரும் நல்லவர்களானால் போதும் சிலுவை எதுக்கு எதுக்கு அவரும் தரணும் எதுக்கு அடவுலே வந்து மனுஷனை பார்க்கணும் எதுக்கு சிலுவையில் மறிக்கணும் இவ்வளோ பாடுபடணும் இந்த சிலுவை மன்றத்தை சொன்னீங்கனாலே கோரமாக இருக்குது யாருக்கு தேவை வேண்டியது இல்லைங்க நல்லவனாக இருக்கு சொல்லுங்க நல்லவர்கள் ஆயிட்டா போதும் அப்படிங்கிறான் சிலுவை மரணம் ஏன் அவனுக்கு பிடிக்கலன்னா சிலுவை என்ன சொல்லுது சிலுவை மரணம் என்ன சொல்லுது சிலுவை சொல்லும் செய்தி என்ன சிலுவை குறித்த செய்தி என்ன அது ஏன் இடரலாக இருக்குது அவனுக்கு அது என்ன சொல்லுதுன்னா அப்பா கவனி நீ சொல்கிற நல்லவனாக இருந்தால் போதும்னு நல்லவர்கள்லாம் அவங்கெல்லாம் உலகத்தை நல்லதாக ஆக்கிடுவாங்க அப்படின்ற இந்த பொல்லாதவர்களால் தான் உலகம் கெடுதுன்ற சிலுவை என்ன சொல்லுது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னுது எந்த வித்தியாசமுமே கிடையாது நல்லவனும் பாவத்தில் தான் இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான் கெட்டவனும் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான் நல்லவன்ற நம்ம எந்த தப்பும் செய்யாதவனும் நல்லவண்ணு தப்பு செய்யாதவன்னா வெளியில் ஒன்றும் செய்யலாம ஏன் செய்யலைன்னா உங்கள் ஊரில் போலீஸ் இருக்குது கொஞ்சம் பயப்படுறான் வீட்டில் வேற போலீஸ் இருக்குது ஒருத்த சொல்கிறாரு வீட்டு போலீஸுங்க அது மனைவியை காமிச்சு சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் எங்கே போனேன் எங்கே வந்தேன் காசு என்ன பண்ணேன் ஏன் அப்படி பண்ண அப்படி பண்ணு கேட்டு வீட்டு போலீஸு அப்படின்றாரு சார் நிறைய பேர் வீட்டு போலீஸுக்கு பயப்படுறாங்க நாட்டு போலீஸுக்கு பாயப்படுறவங்க இருக்காங்க இதனால ஒன்றும் ஜெயமாக இருக்கான் அவனை கொண்டு போய் எந்த பயமும் இல்லையா ஹவுத்து விடுறன் போ என்னமோ பண்ணு யாருக்கும் தெரியாது நீ பண்ணுறது அப்படின்னு விட்டு பாருங்க கண்டிப்பாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் செய்யலையே ஒளிய உள்ளத்தில் பாவம் இருக்குது தான் பத்து கற்பனை பற்றி அடிக்கடி நான் சொல்லுவேன் பத்து கற்பனைகள் இருக்குது சில சொல்கிறேன் நான் கரெக்டாக செய்கிறேங்க வேறு தேவர்கள் கிடையாது எந்த சொருபத்தையும் வணங்குறது கிடையாது கடவுள் நாமத்தை வீணில் வழங்குறது கிடையாது ஓய்வுனால கூட அனுசரிக்கிறேன் நான் தகப்பனி தாயங்காரம் பண்ணுறேன் களவு செய்கிறது கிடையாது கொலை செய்கிறது கிடையாது பொய் சாட்சி சொல்கிறது கிடையாது இன்னும் அதெல்லாம் பண்ண க கத்து கட்டலைன்னா அவ்வளோ கரெக்டாக நடக்கிறேங்க நானே அப்படிம்மா அவனை மாதிரி ஆளுக்கு தான் ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொன்னார் இல்லையே ஒருத்தன்ட்ட என்ன சொன்னா இதில் உள்ளவர்கள்லாம் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் அண்ட பொழுது ஆகாய பொழுது அவனுக்கு விளங்கலை கரெக்டா நான் பெரிய யோகி என் வந்து கேட்டு பாருங்க அவர் சொல்றதுல ஒரு குறை உண்டு ஒரு குறை உண்டு எல்லாருக்குமே அந்த ஒரு குறை உண்டு அது என்ன அதுதான் பத்தாவது கற்பனையில் போட்டு வச்சிட்டாரு ஒன்பது கற்பனையும் எதை செஞ்சோம் செய்யலைங்கிறது பற்றி செஞ்சியா செய்யலையா களவு பண்ணியா பண்ணலையா பொய் சாட்சி சொன்னியா இல்லையா கொலை செஞ்சியா இல்லையா தாப்பனி தாயம் கனம் பண்ணியா இல்லையா ஒன்று செஞ்சுருக்கணும் இல்லை செய்யாமல் இருக்கணும் அப்படி தான் பார்க்குது பத்தாவது கற்பனை மட்டும் செய்தியா செய்யலையான்றதை பற்றி இல்லை உள்ளத்தில் என்ன இருக்குது இச்சையாது இருப்பாயாக அங்கே தான் கொகி போட்டார் எல்லாரையும் ஃபெயில் ஆக்கிறதுக்குனே பத்தாவது கற்பனை அந்த டெஸ்ட்டில் எல்லாரையுமே ஒன்றிலே தவறினால் யாக்கோபு ரெண்டு பத்து சொல்லுது படுத்து கற்பனையை பற்றி ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் பழைய எஸ்எல்சி எத்தனை பேர் எழுதிருக்கீங்க பழைய எஸ்எஸ்எல்சி ஞாபகம் இருக்குதா அதை இருக்கீங்க முக்காவது பேருக்கு அந்த வயசெல்லாம் இல்லை நான் எழுதிருக்கிறேன் கணக்கில் அவுட் ஆயிடும் கணக்கில் ரெண்டு மார்ச்ல போயிடுச்சுன்னு சரி நான் அடுத்த ஒரு டியூஷன் வச்சு வீட்டில் கணக்கில் அவனை நல்லா தேர்த்தி ஈத்தி கொண்டாந்து எழுத வச்சா இங்கிலீஷில் அவுட்டு அடுத்த தடவை கணக்கில் பாஸு ஐம்பதுக்கு மேலே வாங்கியாச்சு கணக்கில் இங்கிலீஷில் அவுட்டு அப்புறம் அடுத்த தடவை வேறு எதுலேயே அது போயிடும் இப்படி அஞ்சு ஆறு தடவை எழுதி படையெடுத்தவர்கள்லாம் என் நண்பர்கள் இருக்கிறாங்க இதே பிரசவாக்கத்துலேயே இருக்கிறாங்க தேரவே முடியல கடைசி வரைக்கும் எஸ்எல்சி பாஸ் பண்ணவே இல்லை வரிதாம ஒன்றில் போயிடுச்சு ஒன்றில் போயிடுச்சுணும் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சுன்னா போனோம் ரெண்டு மார்க்கில் போனேன்னா பத்து மார்க்கில் போனேன்னா போனது போதும் அவ்வளோதான் முடிஞ்சது நீ எஸ்எல்சியே கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன வருத்தம் பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா எழுதி அஞ்சு தடவை எழுதி பாஸ் பண்ணிடலாம் காலேஜுக்கும் போகலாம் என்ன பாக்கியவான்கள் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு கிடச்சிருக்கு நாங்கள்லாம் இப்போ வந்து பிறக்கல அப்போ பிறந்தோம் கஷ்டப்பட்டோம் ஒன்றில் போய் உழுத்தி போய் அவன் தற்கொலை பண்ணிக்குவான் ஃபெயிலாகிட்டு போய் கடலில் கடலில் விழுந்து செத்திட்டு கிடப்பான் ஏன்னா ஒன்றில் போச்சுன்னா எல்லாம் போச்சு பத்து கற்பனை வந்து ஒன்றில் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்ற கற்பனை வேணும்னு அப்படி வச்சுருக்காரு ஏன்னா ஒருத்தனும் பாஸ் தான் ஒரு நோக்கம் பாஸ் ஆக முடியாதுன்றதை காட்டுறதுக்கு தான் பத்து கற்பனை அப்போ நான் விருத்த சேதனை வச்சுருக்கிறேன் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் பத்தாது ஒன்றும் செய்ய முடியாது நான் நல்லவன் எவ்வளோ நல்லவன் நீ உன் உள்ளத்தில் என்ன இருக்குன்றார் நீ நல்லவன் சரி நீ எதுலேயும் மாட்டில் எந்த ரெக்கார்டும் இல்லை உனக்கு கிரிமினல் ரெக்கார்டெலாம் கிடையாது ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்குப்பா இருதயம் வாசா பாசங்களால் நிறைஞ்சிருக்குதா பாவத்தினால நிறைஞ்சிருக்குதா பாவ கட்டு உள்ளத்தில் இருக்கா இருதயத்தில் பெரிய போராட்டமாக இருக்குதா இந்த சோதனையிலேருந்து தப்புறதே பெரிய கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குதா பெரிய பிரச்சனையாக இருக்குதா அப்போ பாவம் உள்ள ஆட்கொண்டுகிட்டு இருக்குது ஆட்டுது மனுஷன் ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் அதனால்தான் வேத வசனம் சொல்லுது பாருங்க ரோமர் மூணில் அருமையாக சொல்கிறாரு அதை இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அதாவது யாரும் தேவனுக்கு முன்னால் தன்னை நீதிமான கொண்ட நிறுத்திக்க முடியாதான் ஒரே வழியில தான் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் நீதிமானாக இருக்க முடியும் எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வந்து பலிக்கும் தேவ நீதி யாருக்கு வந்து கிடைக்குமா விசுவாசிக்கிற எவருக்கும் வந்து கிடைக்கும் வித்தியாசமே இல்லை அந்த வித்தியாசமே இல்லைன்றது ரொம்ப முக்கியம் வித்தியாசமே இல்லைன்னா நல்லவனா கெட்டவனா வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் இந்த நீதி தான் தேவை தேவை நீதி தான் தேவை எவனும் வந்து எங்ககிட்ட இனப் இனஃப் இருக்குதுங்கட்டு நிறைய நீதி வச்சுருக்கேன் நான் நிறைய கிரெடிட் இருக்குது எனக்கு நான் ரொம்ப நல்லவன் காட்ட முடியாதுன்றார் ஒரே ஒரு நீதி தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கு அவருடைய நீதி அவருடைய நீதியை நான் வந்து கிரியே செய்து அந்த நீதியை சம்பாதிக்க முடியாது அவர் கொடுத்து வாங்கிக்க வேண்டியது அவ்வளோதான் அந்த ஒரு நீதி தான் அப்போ வித்தியாசமே இல்லை அதனால் தேவனுடைய பார்வையில் நல்லவன் கெட்டவன்ற வித்தியாசமே கிடையாது எல்லாருக்கும் தேவை என்ன நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவ நீதி தான் தேவை கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவ நீதி தான் தேவை வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வித்தியாசமே இல்லைன்ற அடுத்த வசனம் சொல்கிறாரு எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்து போனாங்க அடுத்த வசனம் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தியசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுகிறார் அப்போ இவன் நல்லவன போயிடுவான் ஆக்கும் நல்லவனெலாம் இப்போ நல்ல ஆளாக்கும் அப்படின்றான் சில நல்லவனு கிடையாது கட்டவனு கிடையாது எல்லாரும் இயேசுவை நம்பி தான் வரணும் சிலுவை மரணம் தான் எல்லாரையும் நீதிமன்றம் ஆக்குகிறது அவர்களுக்கு அது புரியவே மாட்டேன் பாருங்கள் ஏன் இவ்வளோ நல்லவருங்க அவர் இத்தனை வேட்டி கொடுத்தாரு இத்தனை குண்டாங் கொடுத்தாரு அண்டாங்க கொடுத்தாரு இத்தனை புடவை கொடுத்தாரு இவ்வளோ செஞ்சாருங்க அவர் நல்லவர் இல்லையா அவருக்கு மோட்சளோகம் கிடைக்காதா அவருக்கு எவ்வளோ புண்ணியம் கட்டியிருக்கார் அவரு அப்படிங்கிறாங்க ஒன்று சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா வழங்கும் மூணு பேரை கொண்டு போய் கடலில் போட்டு மூணு பேரை இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீந்தி வந்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூணு பேரில் ஒருத்தருக்கு சுத்தமாக நீச்சலே தெரியாது இன்னொருத்தன் ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்துடுவேன் கொஞ்சம் அடிப்பான் நீச்சல் மூணாவது ஆள் கோல்டு மெடலிஸ்ட் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலிஸ்ட் ஸ்விம்மிங்கில் பெரிய ஆள் அவன் மூணு பேர் இந்த ஒன்றுமே தெரியாதவன் ஸ்விம்மிங்கே தெரியாதவன் நீச்சல தெரியாதவன் ஐம்பது அடி கூட தாண்ட அவனால் தத்துக்கா முத்துக்கான சாவை போகிறவன் அவனுக்கு சீக்கிரம் நீங்கள் போட்டை அனுப்பிச்சா தான் அவனை காப்பாற்ற முடியும் ஐம்பது அடி கூட தேரமாட்டான் அவன் ஸ்விமிங் பூலில் நீந்தி பழகப்பட்டவன் அவன் மிஞ்சி மிஞ்சி போனவங்க ஒரு ஒரு மைல் நீந்துவான் அதுக்கு மேலே அவன் தேரமாட்டான் அவனுக்கு போட்டு அனுப்பிச்சி தான் அவனை காப்பாற்றணும் நீங்கள் யாராவது போட்டு கொண்டாந்து தான் காப்பாற்றணும் இந்த கோல்டு மெடலிஸ்ட்டு அவர் போயிட்டு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு நீந்திய அவர் மிஞ்சி மன போனால் ஒரு நூறு மைல் நீந்து போகிறார் நூற்றம்பது மைல் நீந்து போகிறார் நீங்கள் சொல்லுவீங்க அட ஒன்றும் தெரியாதவனை காட்டில் இவன் நூற்றி நூற்றி ஐம்பது மடங்கு நல்லா நீச்சல் அடிக்கக்கூடியவங்க அவன் ஆமாம் நூற்றி ஐம்பது மடங்கு பெரிய ஆளுவன் அவனை விட அவனை விட நூற்றம்பது மடங்கு நல்லவனாக இருக்கலாம் ஆனால் மூணு பேரும் முழுக போகிறாங்க அதுதான் மூணு பேருக்கும் படகு தேவை ஹலோ காப்பாத்துறதுக்கு மூணு நான் சொல்றேன் நல்லவன் கெட்டவன் பொல்லாதவன் எல்லாருக்கும் ஏசு தேவை எல்லாருமே முழுக போகிறாங்க அப்படிதான் வேத வசனம் போதிக்குது அப்படிதான் வேதவசனம் போதிக்குது பாருங்க ஆமாம் இவன் நல்லா நீச்சல் அடிப்பான் உண்மைதான் ஆனால் அவ்வளோதான் அடிக்க முடியாது ஆமாம் ஒருத்தன் நீதி உள்ளவனாக இருக்கிறான் நியாயம் செய்கிறான் கரெக்டாக இருக்கான் யோக்கியமாக இருக்கிறான் ஆனால் தேவன் கேட்குற நீதி வேற வேற அது வந்து இங்க ஆஸ்திரேலியா தூரத்தை விட அது ரொம்ப அதிகம் அது எந்த மனுஷனாலும் தரவே முடியாது அது அவர் தர்றாரு நல்லா மாற்றி லூத்தன் அப்படியே இதாகிட்டாராம் பாருங்க வெறுத்துட்டாராம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி முழங்காலே படிக்கட்டேறி எப்படியாவது நீதியை சம்பாரிச்சிடணும் அவருக்கு தேய தேய முழங்கால் தேய தேயுவாரான் அவர் ஒரு பாதிரியாக இருப்பாருங்க ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப ஜெவமன் வரான் ரொம்ப காத்து கிடப்பாரான் ஆண்டவர்கிட்ட மண்ணியும் மண்ணியும் பண்ணிட்டே இருப்பாரான் எப்படியாவது நீதிமானா போய் ஆண்டவருக்கு முன்னால் நின்று கடைசியில் அவருக்கு ஒரு நாள் விளங்குச்சான் இந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட போய் சேரவே முடியாது இந்த ஜென்மம் பூரா நான் முட்டிலேயே தேஞ்சி தேய தேய நடந்தால் கூட என்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை அப்படின்னு ஏன்னா அவர் வந்து என்னால் தலையில நின்னாலும் தர முடியாத நீதியை கேட்குறார் அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய நீதி எப்படி இருக்குதோ அந்த லெவலில் நீதியை கேட்குறாரு என்னால் முடியாது அது நான் மனுஷன் எனக்கு ஆயிரம் குறை இருக்குது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல குறை வந்துடுது அவர் குறையே இல்லாதவர் பர்ஃபெக்ட் அவர் அப்படிப்பட்ட நீதி நீதியாண்ட்டை எப்படி கேட்கலாம் அவர் இந்த ஆண்டவரே பொல்லாதவர்னு முடிவு கொண்டாராம் மனுஷனாலும் முடியாத நீதியை கேட்குறாரு அப்படின்னு ஒரு கிட்ட போய் அழுதாராம் ஒரு மூத்த போதவர்கிட்ட போய் அழுதாராம் அப்புறம் தான் ஆண்டவர் அவருக்கு வெளி வெளிப்படுத்தினாராம் பாருங்க ஒரு நாள் அச்சார் எப்பா ஆண்டவர் சொன்னாராம் உன்னால் கொண்டு வரவே முடியாது இந்த நீதி அப்படின்ற அந்த மாதிரி நீதியை நான் கேட்டதுனாலையே நான் பொல்லாதுவேன்ற என்னால் முடியாது எப்படி கொண்டு வான்னு சொல்லலாம் நீங்கள் என்னால் முடிகிறத கேட்டால் நான் கொடுத்துருவேனே என்னால் முடியாத கேட்குறீங்க நான் எங்கே போவேன் இந்த நீதிக்குன்னு ஆண்டவருக்கு அமைச்சாரன் அதுக்கு தான்ப்பா நானே வந்து சிலுவையில் மறித்து ஓம் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நீதியை உனக்கு கொடுத்துருக்கேன் அதை வரமாக கொடுக்குறேன் ஈவாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன் உனக்கு ஒன்னாலும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கொடுக்குறேன் அது ஒரு பெரிய உயிர்மீற்சியை உண்டாக்கிடுச்சு சுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஆரம்பித்தார் அங்கே தான் ப்ராட்டஸ்டன் மார்க்கத்துக்கே அது வழிகாட்டியாக இருந்தது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இப்போ நான் வந்து ஒன்றும் பண்ண முடியலை விசுவாசிக்கணும் அவர் தர்றாரு கிருப தருது நான் வாங்கிக்கிறேன் இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க அப்ப இந்த சிலுவை குறித்த பிரசங்கத்தை காட்டிலும் டெமோக்ராட்டிக் பிரசங்கம் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு டெமோக்ராட்டிக்னா ஜனநாயகம் அதில் பார்க்கலாம் உயர்ந்தவனே தாழ்ந்தவனே எல்லாரையும் அதை என்ன பண்ணுது அவனுக்கு இடரில் உண்டாக்குது ரெண்டு பேரையுமே நீ வர முடியாது உன்னுடைய தகுதி வர முடியாதுன்றது மதத்தில் ஊர்னவனையும் மதமே இல்லைன்னு சொல்கிறவனையும் ரெண்டு ஒப்ப ஒன்றாப்பா வைக்குது லெஃப்ட்டு ரைட்டுன்றான் வலது சாரி ரெண்டு பேரையுமே ஒன்றா தான் பார்க்குது யங் ஓல்டு பாலிபன் வயோதிபன் எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்குது கிறிஸ்தவத்தை நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலு அது கன்சர்வேட்டிவ் அல்லது அது மாடர்ன் இல்லை லிபரல் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாரையும் இது வந்து நியாயந்தி இருக்குது எல்லாரையுமே உனக்கு பத்தாதுன்றது கிறிஸ்தவம் பவுல் சொல்கிறாரு எல்லாருமே சிலுவைக்கு முன்னால் வந்து அந்த சிலுவை உண்டாக்குற இடர்களை அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து முதல்ல அவர்களுக்கு ஒரு விகற்பமாக தோணுது அது என்ன என்ன பாவி இதை நான் எவ்வளோ யோகியமாக இருக்கிறேன் அப்புறம் தான் வெளிப்பாடு உண்டாகிறது எந்த வேதத்தில் நான் பாவி ஆமாம் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு உள்ளத்தில் பாவம் இருக்குது அதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படி தான் ஒரு ஒருத்தரும் இயேசுவண்டை வர்றோம் அவ்வளோ பொசத்தில் அப்படி யோசித்தவர் தான் பாருங்கள் அவ்வளோ பசு சொல்கிறார் பிலிப்பியர் மூணில் தன்னை பற்றி சொல்லும்போது அப்பழு கற்றவன் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழு கற்றுவன் ரொம்ப பியோர் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கேன் நியாயப்பிரமாணத்தின் படின்றார் அப்பேற்பட்ட ஆள் தன்னை பற்றி அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஒரு மிஸ்டேக் கூட நீ என்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கார் தன்னை பற்றி அப்புறம் தான் அவருக்கு வழங்குச்சி எனக்குள்ளே பாவம் குடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அது எனக்கு அப்புறம் தான் வழங்குச்சு பத்தாவது கற்பனை எப்போ வழங்குச்சோ அப்போ தான் எனக்கு வழங்கிச்சிட்ருக்கார் ரோமர் ஏழில் பாவம் எனக்குள்ளே குடிக் கொண்டு இருக்கிறது அதனால தான் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் தேவனுடைய கற்பனைகள் நல்லது அதை நான் விரும்புகிறேன் செய்யணும்னு விரும்புகிறேன் அந்தளவுக்கு யோகியனாக இருக்கிறேன் ஆனால் செய்ய முடியல என்னால் ஏன் செய்ய முடியலனா எனக்குள்ளே பாவம் என்கிற ஒரு சக்தி என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அவர் ஒன்றும் திருடம் கிடையாது அவர் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது பாருங்கள் நல்ல ஆள் படித்த ஆள் உயர்வான ஒரு மனுஷன் உயர்ந்த நெறிகளை கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் பாவம் எனக்குள்ளே கூடிக்கொண்டிருக்கிறது என்றார் அப்போ எல்லா மனுஷருமே அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க எப்படியோ சிலுவை முதல்ல விகற்பமாக தெரியுது அதுக்கப்புறம் அது இடரில் உண்டாக்குது அதுக்கப்புறம் இல்லை இதுதான் கரெக்டு சிலுவை சொல்கிறது தான் கரெக்டு நான் பாவிதான் இப்போ எனக்கு விளங்குது எனக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்லி வந்துடுறாங்க ஞானம் இல்லை என்னுடைய சாதனைகள் அல்ல எனக்கு என்னுடைய நற்கிரியில் அவருடைய கிருப தான் என்னை முடிவுக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா சரி அப்போ சிலுவையை குறித்த இடர் அதை தாண்டணும் தாண்டிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலுவையை தவிர குறித்து மேன்மை பாராட்டுவதில்லைங்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருகிறான் மனுஷன் இதுதான் லிபர்ட்டி இப்போது உண்மையாகவே லிபர்ட்டிக்குள்ளே கொண்டாடுது ஒரு ஃப்ரீடமுக்குள்ளே கொண்டாடுது பாருங்க சிறுவையை தவிர வேறு ஒன்றை குறித்த நான் மேன்மை பாராட்டுவதே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் வர வேண்டும் வேறு எதை குறித்தும் ஒரு கிறிஸ்தவ மேன்மை பாராட்டினான்னா உண்மையாகவே ஃப்ரீயாக இருக்க முடியாது நான் காமிக்கிறேன் அப்படின்னா அதை எப்படின்னா அதை காண்பிக்கிறேன் நிறைய பேருக்கு அது விளங்குறதில்ல பாருங்கள் பேதூர் கூட பாருங்கள் இயேசுவோடைய கூட இருந்தார் இயேசுவை பின்பற்றுறார் அவர் நினச்சார் பரவாயில்ல நம்ம வந்து நல்ல வழிக்கு வந்துட்டோம் இந்த ஊர் உலகத்தில் எவனுக்கு தெரியல நம்ம எப்படியோ மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம் இதோ வந்துட்டார் அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம் அவர் கூட இருக்கிறோம் அவர் கூட ஒளியும் செய்கிறோம் எல்லாம் அற்புதமாக போயிட்டுருக்குது இப்படியே போயிடலாம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஏசு சொல்கிறார் பா நான் வந்து பாடுபட்டு மறிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாரு அவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு என்ன அந்த வேருகா பிடிச்சிருச்சவனுக்கு திடீர்னு பாடுபட்டு மறிக்க வேணும்னு இருக்குது நல்லா தானே போயிட்டுருக்குது நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் நீர் அற்புதங்கள்லாம் செய்கிறீர் அருமையாக போதிக்கிறீர் மலை பிரசங்கம் மாதிரிலாம் நல்லா ஜோராக போயிட்டு இருக்கிறது இதுக்கே மறிக்கணும் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் நாங்கள் வந்து தேவண்டிய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்துட போகிறோம் அவ்வளோதானே ஏன் மறிக்கணும் மறிக்க வேண்டியது அவசியமே கிடையாது ஏன் பாடுபட்டு மறிக்கணும் பாடுபட்டு மறிக்கணுன்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவனுக்கு எந்த அளவுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா அவனை பார்த்து ஏசு சொல்கிறாரு அப்பாலே போ சாத்தானே இம்மனுஷருக்குரியவில் நீ நான் சொல்கிறதே உனக்கு வழங்கலைன்றார் அவன் நினச்சிகிட்டு இருக்கிறான் நான் ஏசுவை ஃபாலோ ஏசுடைய ஆகிட்டேன் அப்படியே போயிட வேண்டியதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு வேறு சொல்கிறாரு இல்லையா நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்படுறதுக்கு நான் சிலுவையில் ஓம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டும் உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு மறிக்க வேணும் உனக்கு பதிலாக நான் மறிக்க வேண்டும் பாவத்தின் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்க மாட்டார் அது கொடுக்கப்பட வேணும் அது நிறைவேற வேண்டும் அது நிறைவேறின தான் உனக்கே ரட்சிப் உண்டாகும் அது மூலமாக தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் வேறு வழியில் வர முடியாது அப்படின்றாரு விளங்க மாட்டேங்க தேவனுக்கு அவன் நினச்சிட்ருக்கான் எல்லாம் எவ்ரித்திங் இஸ் ஃபைன் நான் நல்லா தானே இருக்கிறேன் இந்த இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க கோயிலுக்கு போகிறேங்க ஒழுங்கா பாட்டெலாம் கூட எனக்கு தெரியும் நல்லா நான் போகிறேன் என்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்கிறேன் அது போதாதா அந்த மாதிரி ஆள் அவன் சொல்கிறாரு போதாது நான் பாடுபட்டு மறிக்கணும் நான் பாடுபட்டு மறிச்ச தான் உனக்கு அது மூலமாக ரட்சி உண்டாகுது அப்படிங்கிறார் சிறுவையை பற்றி மேன்மை பாராட்டுகிறதுனா என்ன எதை பற்றி நம்ம மேன்மை பாராட்டுறோம் நம்ம பல காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டுறோம் இல்லையா எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம் நமக்கு கனவு காண்டுகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் பிரமாதமான வேலையை பற்றி அது கிடைச்சிருச்சுன்னா எப்படி மேன்மை பாராட்டுவோம் அதை இல்லையா அதை பெருசாக நினச்சி அதை பெருசாக எண்ணி மகிழ்வோம் அதான் மேன்மை பாராட்டுகிறது இல்லையா ஒருத்தங்க லெட்டர் எழுதிட்டாங்க ஏங்க நீங்கள் பண்ணுற மாதிரி எந்த மனுஷனாலும் பண்ண முடியாது நீங்கள் தான் இதில் சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அதை பற்றி நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க இல்லையா இல்லை ஏதாவது ஒரு பெரிய சாதனை செஞ்சு அதுக்கு விருது விருது எதாவது கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் காமிப்போம் அது பண்ணுவோம் இல்லையா மேன்மை பாராட்டுவோம் வெளியே போய் தம்பட்ட ஆட்சிகள்னாலும் ஏன்னா தம்பட்ட அடித்தா யாருக்கும் பிடிக்காது அதனால் தம்பட்டம் அடிக்கிறதில்ல வெளியே உள்ள மேன்மை பாராட்டுவோமா இல்லையா பாராட்டுவோம் ஏன்னா நம்முடைய சாதனைகள் நாம் ஒரு காரியத்தில் சிறந்து விளங்குறோம் அப்படின்றத மற்றவங்க பார்த்துட்டாங்க மற்றவங்களுக்கு தெரியுது அதை பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சோம்னா அது எவ்வளோ பெரிய ஊக்கம் நமக்கு உண்டாது உள்ள நம்ம டவுனாக இருக்கிறப்பெல்லாம் இது வந்து நமக்கு பெரிய ஊக்கத்தை அழியது இல்லை நம்மளை நிறைய ஜனங்கள் பாராட்டுறாங்க நம்ம கூட நிற்கிறாங்க நம்மளை விரும்புகிறாங்க நம்மளை பெருசாக நினைக்கிறாங்க அதனால் நம்ம மனசோர் அடையக்கூடாது தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் உண்டாகுது இல்லையா தொழிலில் இருந்தால் எந்த தொழிலில் இருந்தாலும் அது இருக்குது ஊக்கத்தை கொடுக்குது அது அது மேன்மை பாராட்டுகிறோம் அது பெருசாக நினைக்கிறோம் நம்முடைய தாழ்ந்துகளை நம்முடைய திறமையை நம்முடைய ஆற்றலை நம்முடைய சாதனைகளை பெருசாக நினச்சி மேன்மை பாராட்டுறோம் இல்லையா அதான் மேன்மை பாராட்டுறது அவள் வந்து சொல்கிறாரு சிலுவையை குறித்து கிறிஸ்தவன் மேன்மையை பாராட்டுகிறான் அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னா அவன் சிலுவையை விசுவாசிக்கிறவன் இல்லை சிலுவையெல்லாம் விசுவாரி விசுவாசிக்கிறாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்கலாம் கூட சிலுவையை பார்த்துட்டு ஒன்றும் நின்று இப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போகிறான் இல்லையா சிலுவைன்னா அவனுக்கு சரி நம்புகிறான் அதை அது ஏதோ நல்ல காரியம் நடந்திருக்குன்னு தெரியுது அவனுக்கு அதை பாராட்டுறான் அது குறித்து ஒரு பக்தி இருக்குது மரியாதை இருக்குது எல்லாம் இருக்குது இல்லையா அதை நம்புகிறான் அதை பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் சின்னமாக நினைக்கிறான் ஒரு நல்ல அடையாளமாக நினைக்கிறான் வீடு மேலே போட்டுக்கிறான் ரூமுக்கு வெளியே போட்டுக்கிறான் கதவுக்கு வெளியே போட்டுக்கிறான் கழுத்தில் தொங்க விட்டுக்கிறான் ஏதாவது பண்ணிக்கிறான் ஏன்னா சிலுவை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுதவன் ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் கிறிஸ்தவன் வந்து வெறும் இந்த கழுத்தில் மாட்டிக்கிறவனோ அல்லது வீட்டில் சிலுவையை இல்லை கிறிஸ்தவன் ஏதோ சிலுவையை பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு போறான் அவன் இல்லை கிறிஸ்தவன் சிறு கிறிஸ்தவன் யாரு சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் மட்டும் இல்லை உண்மையான கிறிஸ்தவன் சிறுவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறான் வேறென்ற குறித்து மேன்மை பாராட்டுவது அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் தெரிஞ்சுக்கணுமா அவனுக்கு வந்து வாழ்க்கையிலே எது பெருசுனா சிலுவை தான் பெருசு சிலுவையில் வரையப்பட்ட கிறிஸ்து அங்கே நடந்த காரியங்கள் அதனுடைய மேன்மை அதுதான் அவனுக்கு எல்லாத்து காட்டிலும் பெருசாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவன் என்னவாய் இருக்கிறான் என்பதற்கு சிலுவை தான் காரணங்கிறத பார்க்குறான் அவன் சிலுவை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் தான் எல்லாம் வருது அந்த மரணத்துல தான் எனக்கு வந்து கிடைக்குது ரட்சிப்பு சுகம் ஆசீர்வாதம் எல்லாம் தான் எனக்கு வருது இன்றைக்கி வந்து கிடைக்கிற எல்லா என்னுடைய நன்மைகளுக்கும் எனக்கு நாளைக்கு நாளை குறித்து எதிர்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து உண்டாயிருக்கிற எல்லா நம்பிக்கைக்கும் இந்த சிலுவை தான் அடிப்படையாக இருக்கிறது இந்த இல்லைனா எனக்கு ஒன்றுமே கிடையாது சிலுவையினாலே எல்லாம் உண்டு அப்படிதான் தான் அவன் யோசிக்கிறான் அதுதான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறது எல்லாத்த எல்லாத்துக்காட்டிலும் சிலுவை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுறான் வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டினான்னா சிலுவையை விட்டுட்டு வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டினான்னா ஒரு கிறிஸ்தவன் அவன் சுயாதீனமாக இருக்கவே முடியாது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டுறான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க விருத்த சேதம் நியாயப்பிரமாணம் இதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள் அந்த காலத்தில் அதுக்கு தான் பவுல் எழுதுகிறார்கள் அல்லாத்திய நிருபத்தை ஆ அதை பெருசாக நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறனாக்கும் பவுலை மாதிரியே தான் அவர் அந்த காலத்தில் இருந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக இருப்பாங்க விருத்த சேனம் பண்ணியிருக்கியா நீ பண்ணலியா கண்டிப்பாக பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிடறான் எல்லா புறஜாதியானையும் பிடிச்சி விருத்த சேதனம் பண்ணு விருத்த சேதனம் பண்ணி பண்ணுறான் பண்ணவன பாராட்டுறான் ஆ விருத்த சேதனம் பண்ணிட்டியா அவன இவனுக்கும் ஒரு பெருமை ஆகிடுது ஆ நான் பண்ணிட்டேங்க நீ பண்ணிட்டியா இதே தான் பேசாக இருக்குது விருத்த சேதனம் பண்ணிட்டியான்னு நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சியா சொல்கிறான்னு சொல்கிறான் கரெக்டாக இருந்திருக்கேன் நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன் எங்கே கரெக்டாக இருக்கிறது ஒரு ஆளும் கரெக்டாக இருந்தது கிடையாதுன்னு வேதம் சொல்லுது ஒரு ஆளும் க சிலுவை என்ன சொல்லுது ஒரு ஆளும் கரெக்டாக இருக்க முடியாதுங்கிறது தான் நிரூபிக்கிறதுக்கு தான் பத்து கற்பனையே கொடுக்கப்பட்டது அதனால் யாரும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது ஒருவரும் கடைபிடிக்க முடியாததை அது அப்படிங்கிறதுனால தான் ரட்சிப்பு அதன் மூலமாக வர முடியாது ஒருவன் தேவன்சில அதன் மூலமாக வர முடியாது அது ஒன்று பாவின் காட்டுது அவ்வளோதான் அது ரட்சிப்பு கிடையாது பாவத்தில் இருந்து ரட்சிக்கணுமே அதுக்கு தான் ஏசு வர்றாரு அவர் சிறுவையில் அறியப்படுறார் அதன் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகிறது அப்ப இதில் மேன்மை பாராட்டி என்ன பிரயோஜனம் இதில் மேன்மை பாராட்டுகிறவனுக்கு என்ன டேஞ்சர்னா இதை பெருசாக நினைக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க நான் அதை பண்ணல இதை பண்ணல இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்படியே ஆனால் மனுஷன் தானே என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு பிசுறு விழுந்துடும் இருக்கீங்களா எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும் எங்கேயாவது ஒரு குறை வந்துடும் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்ட உடனே அவனுடைய சந்தோஷம் சமாதானமே போயிடும் நிம்மதியாக போயிடும் அதுதான் அடிமைத்தனம் அடிமைத்தனம்னா என்ன கிரியை செய்து செய்து என்னை நிரூபித்து காட்ட வேணும் அதான் அடிமை அவனுக்கு வேற எந்த சாய்ஸும் கிடையாது வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு தோட்டத்தை கொடுத்து இவ்வளோ தோட்டத்தை நீ சரி பண்ணேன்னா அவன் சாகிற வரைக்கும் செஞ்சு 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 சாகணும் அவன் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது செஞ்சு ஆகணும் கட்டாயம் அது நிர்பந்தம் சாய்ஸ் கிடையாது இஷ்டம் தான் செய்யி ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய் அப்படி கிடையாது அடிமைன்னா செஞ்சே ஆகணும் நியாயப்பிரமாணத்தை நம்பி இருக்கிறவங்க அது மாதிரி செஞ்சே ஆகணும் ஒரு பிள்ளை இல்லாமல் ஒரு பிசுர் இல்லாமல் செஞ்சே ஆகணும் அதுதான் அடிமைத்தானுங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் உதாரணம் எதையோ பற்றி மக்கள் மேன்மை பாராட்டுறாங்க சிலர் தங்களுடைய அழகை பற்றி மேன்மை பாராட்டுவாங்க இந்த மாதிரி அழகு உலகத்துலேயே கிடையாது எவ்வளோ நாள் இருக்க போகுது அந்த அழகு சில அழகெல்லாம் மழையில் போய் கொஞ்சம் லேசாக நனைஞ்சா போயிடும் அழகு வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தப்போ ஒரு அம்மா அப்படி தான் ஒரு வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு நான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் ராட்சி பை பற்றி பிரசங்க பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு விளக்காரி அந்தம்மா என்னமோ தெரில அந்தம்மா உடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை பொருள் இருக்குது பயங்கரமாக மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மீட்டிங் வர்றதுக்கு அப்படி வந்துருக்குது கடைசியில் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கு உள்ள மனம் திரும்புதல் ஆல்ட்ரு கால் கொடுக்குறேன் எந்திரிச்சு வருது தரையாக கண்ணில் தண்ணி வருது இப்படியோ அழுதுகிட்டே வருது யாருக்கும் அதை பார்க்க முடியல அது இப்படி வந்துட்டு இருக்கு நான் இங்கே நிற்கிறேன் நான் தான் அதை பார்க்க முடியுது மற்றவங்களாம் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க கண் முழுக்க மையை போட்டு அடிச்சுட்டு வந்துருக்குது பாருங்க அழுதுல இந்த மையெல்லாம் வடிஞ்சு முகமெல்லாம் ஆகி அந்த வெள்ளை முகம் விகாரமாக கருப்பு பூசப்பட்டது போல் ஆகி பயங்கரமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது பாருக்கப்போ போடா வந்ததுன்னா நல்லா தான் இருந்திருக்கும் இது ஏன் தான் போட்டுச்சுன்னு தெரியல மேக்கப்புக்கு எதிரி இல்லை சொல்கிறேன் எதிர சொல்றேன் அந்த சாதாரணமா நல்லா தான் இருக்குது இது போட்டதுனாலே கெட்டு தன்னை அது முகத்தை பார்த்துருந்துச்சுன்னா அதுவே வாழ்க்கையை வெறுத்துட்டு இருக்கோம் இன்னும் போடவே போடாது மேக்கப்பை எனக்கு சிரிக்கிறதா இருந்து தெரியல அப்படியே மலையில் போலனாலும் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் போயிடுச்சு பெரிய பெரிய உலக அழகியெல்லாம் கூட இந்த சொன்னால் தான் தெரியும் இல்லைனா பார்த்தா தெரியாது அப்ப அதை கருத்து மேன்மை பாராட்டி என்ன பிரயோஜனம் எவ்வளோ நாள் மேன்மை பாராட்ட முடியும் அப்புறம் மேன்மை பாராட்ட முடியாத நேரம் வரும்போது துக்கப்பட்டு இருக்க வேண்டியதுதான் அச்சீவ்மெண்ட்ஸும் அப்படிதான் நம்முடைய சாதனைகளும் அப்படிதான் சாதிக்கிறோம் ஆனால் அதை பற்றி மேன்மை பாராட்ட கூடாது பாருங்க சாதி சரி கத்திரிக்க ஸ்தோத்திரம் சாதிச்சோம் இதை பற்றி மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் செஞ்சுட்டான்னா அல்லது உங்கள் ரெக்கார்டை ஒருத்தன் பிரேக் பண்ணானே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுறாங்க இல்லையா ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் அவன் பிரேக் பண்ணிட்டான்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா நம்மளை கீழே தள்ளிட்டாங்களேன்னு அப்போ எரிச்சல் பொறாமை பகை வெறுப்பு இதெல்லாம் உண்டாகும் இதிலருந்து தான் ரட்சிப்பு விடுதலை ஆகுது மனுஷனை ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு பொறாமை கிடையாது வெறுப்பு கிடையாது பகை கிடையாது எரிச்சல் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஏன் கிடையாது ஏன் கிடையாதுன்னா எதை பற்றி அவன் மேன்மை பாராட்டுறது இல்லை சிலுவையை பற்றி தான் மேன்மை பாராட்டுறான் ஏன் நம்ம வெறுப்பு பகை அந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஏன் வருது நமக்கு ஏன் கோபம் வருது ஏன் எரிச்சல் வருது ஏன் பகை உணர்வு வருது ஏன் கசப்பு வருது ஏன் கசப்புலயே வாழ்ந்துடுறோம் நிறைய நேரத்தில் ஏன்னா எதையோ ஒன்று குறித்து மேன்மை பாராட்டி அதை ரொம்ப பெருசா நினைக்கிறோம் அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துருது அதை யாராவது கெடுக்க பார்க்குறாங்க நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்களோ அதை உங்கள்ட்ட பறிக்க பாக்குறாங்க அது உங்க கையை விட்டு போயிடுமாங்கிற பயம் உண்டாயிடுது அந்த பயம் உண்டாகும் போது வெறுப்பு பக கோபம் எரிச்சல் கசப்பு எல்லாம் வந்துடுது வேதம் சொல்றது நீங்கள் சுவாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிமைத்தனத்துக்கு தான் அடிமைத்தனங்க பக அடிமைத்தனம் விரோதம் அடிமைத்தனம் கசப்பு அடிமைத்தனம் எரிச்சல் வெறுப்பு இந்த கோபம் இதெல்லாம் அடிமைத்தனம் அடிமைத்தனத்தில் ஆவியது அடிமைத்தனத்தை காட்டுகிறது ஒருத்தன் அடிமையா இருக்கிறான் எதுக்கும் ஆயிட்டான் அப்படின்றத காட்டுகிறது எந்த சூழ்நிலையிலையும் இப்போ பாடணும் இல்லையா எந்த சூழ்நிலையிலையும் என்னென்ன இடத்துலேயும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் என்ன அர்த்தம் கத்திரனுக்கு ஒன்றுமே தரலனா கூட நான் அவரை விட பெரிய யோகியை நான் சோத்திரிப்பேன் அப்படி கிடையாதுங்க எதுவுமே இல்லை எல்லாம் தாறுமாறாக போகுது எல்லாம் ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் நான் என்ன நினைக்கிறேன் நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் நான் அழிஞ்சு போகவே முடியாது நான் தோற்று போகவே முடியாது நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் அவர் என்ன காப்பாற்றுவார் அவர் என்ன உயர்த்துவார் இன்னைக்கு ஒரு வேளை பலன் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை அத்திமரம் விடாமல் இருக்கலாம் ஆனால் நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் கத்திர எனக்கு பலனை தருவார் தான் கத்திர ரொம்ப சோத்தரிக்கிறோம் அப்போ தான் கத்திர ரொம்ப மயிமைப்படுத்துகிறோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கத்திரை நம்ம சோத்தரிச்சுட்டு இருக்கோம் யார் மேலேயும் கோபம் கிடையாது பொறாமை கிடையாது எரிச்சல் கிடையாது கசப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது அதுதான் சுவாதீனம் எத்தனை பேர் சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க அதுதான் ட்ரூ லிபர்ட்டி ட்ரூ ஃப்ரீடம் அந்த சுவாதினத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டன்னா என்னங்க அர்த்தம் இதுலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம் உலகம் வந்து அதனால் நிறைஞ்சிருக்குது கசப்பு வெறுப்பு பகை உணர்வுகள் கோபம் உள்ள நிறைய இப்படிப்பட்ட கோபதாபங்கள்லாம் ஆட்கொண்டுட்டு இருக்குது மனுஷனை இதுலேயும் வாழ்ந்துகிட்டு அவன் இவன் நல்லா ஆகிட்டான் நான் நல்லா இல்லையே நான் எது செஞ்சாலும் வேலை செய்வான் அவன் பாரு எங்க இருந்தும் வந்தான் என்னமோ ஆயிட்டான் எரிச்சல் கிறிஸ்தவம் கிடையாதுங்க அடிமைத்தனத்தில் இருக்காங்க உண்மையான கிறிஸ்தவ சுவாதினம் உண்டாகல கிறிஸ்தவ சுயாதீனம் இதுல விடுதலையாக்குகிறது விடுதலை நம்ம எந்த நிலையிலும் கத்திர ஸ்தோத்தரிக்க வைக்குது தோல்வி மாதிரி தெரியலாம் ஆனால் நம்ம கத்திர தோத்தரிச்சுட்டு இருப்போம் எல்லாம் நான் பார்த்து சொல்லலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா கத்திர சோத்து வச்சிட்டு இருப்போம் ஏன் நான் எல்லாத்தையும் தருகிறவர் எனக்கு இருக்கிறார் இருக்கீங்களா சிலுவையில் மட்டும் மேன்மை பாராட்டுறதுனா என்ன அதான் ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டோம் பாருங்க அந்தாலும் ஒரு பிலாசபராக பாருங்க ரொம்ப மலை பிரதேசம்னா ரொம்ப பிடிக்குமா இருக்கு வெளிநாட்டில் இருக்கவர் ஆனால் அவங்க ஊரில் எந்த மலையும் கிடையாது ஒரே ஒரு மலை சின்ன மலை இருக்குது அது என்னென்னா குப்பமேடு அது இதை பார்த்துட்டு கிடக்க முடியாது குப்பைமேட்டை அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடு வாரோம் நூற்றுக்கணக்கான மைல் பயணம் செஞ்சு அருமையான மலைகள் இருக்கிற பகுதிக்கு சென்று அந்த மலைகளை போய் சில நேரம் ஒரு நாளெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்து ரசிப்பாராம் எனக்கு நல்லா விளங்குது நானும் மலையை விரும்புகிறாள் ஊட்டி கொடைக்கானலாம் போனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன அருமையாக இருக்குது இந்த சீதோஷன் நிலை காட்சி எவ்வளோ அருமையாக இருக்குது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை நடப்பாராம் உள்ளே பூந்து மலை மலை ஏறுவாராம் ஏறுவாராம் இறங்குவாராம் ரொம்ப தூரம் போவாராம் நானும் போயிருக்கேன் கொடைக்கானலேருந்து பழனி வரைக்கும் நடந்தே வந்தேன் உள்ளே காட்டுக்குள்ளே யானையெல்லாம் பார்த்துக்கிட்டு அது ஒரு சந்தோஷம் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு குடும்பமாக ஷூ கிளிய கிளிய நடந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அது ஒரு சந்தோஷம் மலையை பார்த்து ஒரு சந்தோஷம் மலையை நான் மேன்மை பாராட்டுறவனாக இருந்தால் அங்கே போவேன் அதை ரசிப்பேன் அதை பார்த்து அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்த்து நாளெல்லாம் பார்த்தா கூட எனக்கு போதாது இன்னும் பத்து நாள் இருந்து பார்க்கலாம் போல இருக்குது அலசி ஆராய்வேன் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் விரும்புவேன் சிலுவையை மட்டுமே நான் மேல் பாராட்டுகிறேன் அதையே தான் நான் செய்வேன் சிலுவை காட்சியை மனதுக்கு முன்னால் நிறுத்தி பார்த்து கொண்டே இருப்பேன் தியானித்து கொண்டே இருப்பேன் அதை ஆசையாய் பார்த்து கொண்டே இருப்பேன் அதை குறித்த சத்தியங்களை வாசித்துக் கொண்டே இருப்பேன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக ஆராய்ந்து கொண்டே இருப்பேன் அலசி ஆராய்வேன் உள்ளே இறங்கி நடந்து அதனுடைய உயரத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது மாதிரி அலசி ஆராயிறது போல நான் சிலுவை குறித்த காரியங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பேன் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க சிலுவை குறித்து இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஏன்னா சிலுவை குறித்து மட்டுமே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை ஆமா நம்ம நல்லா இருக்கிற விரும்புகிறோம் வெற்றிகரமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் செழிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறேன் செய்கிற எல்லாம் நல்லா ஜெயமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் நல்ல குடும்பம் இருக்கணும்னு விரும்புகிறேன் எல்லாம் விரும்புகிறேன் ஆனால் எதுலேயுமே மேன்மை பாராட்டுவது கிடையாது இருக்கிறீங்களா எதுலேயுமே மேன்மை பாராட்டுவது கிடையாது அதெல்லாம் மேன்மை பாராட்டுவது கிடையாது நல்ல வீடு இருக்கணும் நல்ல வசதி இருக்கணும் நல்லா சொகுசாக இருக்கணும் விருப்பம் இருக்குது எந்த மனுஷனுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் எல்லாம் இருந்தா கூட எதுலேயும் மேன்மை பாராட்டுவது கிடையாது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் மேன்மை பாராட்டுவது கிடையாது எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் வச்சுக்கோங்க கடவுள் தராருங்க உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வச்சு அனுபவிங்க நல்லபடியாக அனுபவிங்க ஆனால் மேன்மை பாராட்டுதல் மட்டும் கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதையும் மேன்மை பாராட்டுவீங்க ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மீட்டு கொண்டதினால் சாபம் நீங்கினது ஆசீர்வாதம் உங்களுடையதாக மாறினது நிற்போம் மெய்யான கிறிஸ்தவரா என்னத்தை மேன்மை பாராட்டுறீங்கன்னு பாருங்க கொஞ்சம் எதை எதை குறித்து மேன்மை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் எது ரொம்ப பெருசா தெரியுது எல்லாத்தையும் சிலுவை எதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க எதை ரொம்ப அலசி அலசியாராயிரங்க எதை பற்றி வாஞ்சியாக இருக்கிறீங்க பற்றி ஏங்குகிறீங்க அதை பற்றி தான் நீங்கள் மேன்மையாக நினைக்கிறீங்க பரலோ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக அவங்க தாவே நாங்கள் சிலுவை குறித்து மட்டுமே இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை இந்த சிலுவை குறித்த காரியங்களை விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்களுக்கு உண்டான எல்லாம் எங்களுக்கு உண்டாக போகிற எல்லாம் சிலுவையின் மூலமாய் வந்தது சிலுவை மரணத்தின் மூலமாய் உண்டானது எங்களுடைய நல்வாழ்வு எங்களுடைய ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதன் மூலமாய் வந்தது என்பதை நினைப்பா நினைத்து பார்க்கிறோம் அதை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறோம் உண்மை மயிமைப்படுத்துகிறோம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக உண்மையிலே மகிழட்டும் உள்ளங்கள் பூரிக்கட்டும் தேவ ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் பெருகட்டும் கத்தாகவே சகல நன்மையினால் நிரப்பீராக ஆசீர்வைத்து காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் என்னுடைய கத்தராக இயேசு கிறிஸ்து கிருமி பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்